हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு 3 இயர் எல்எல்பி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 7ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம் நாளைக்கு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபிரண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட் கங்கிராச்சுலேஷன் சூப்பரா எழுதுவீங்கன்னு சொல்லி நம்புறேன் சோ அதுக்கு நம்ம சேனலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதல இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு 10 மார்க் க்வெஸ்சனுக்கு எத்தனை பேஜ் எழுதணும் 5 மார்க் க்வெஸ்சனுக்கு எத்தனை பேஜ் எழுதணும் வவல்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ் எப்படி எழுதணும் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் வெறும் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எழுதினா போதுமா வேற டபுள் லைன் வந்து எந்த பென் வச்சு போடணும் பென்சில் வச்சு போடணுமா பெண்ணை வச்சு போடணுமா 10 மார்க் என்ன ஃபார்மேட்ல எழுதணும் இப்போ 1008 டவுட்ஸ் இருக்கு ஸோ எல்லா டவுட்டும் ஒரே வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ல ஒரு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட் டின்னு 4 பிரிவு கொடுத்துருக்காங்க அதில் 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு பார்ட் டியில் மட்டும்தான் 5 மார்க் கொஸ்டின் ஸோ சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் 10 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்ட் ஏ வந்து நமக்கு 10 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் ஏதாவது ஒன்று கொஸ்டினை எழுதணும் கரெக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு எக்ஸாமில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்காங்கன்னா மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் லான்னு கேட்கான் என்ன கொஸ்டின் கேட்கா மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் லா அப்படின்னு கொஸ்டின் நம்பர் ஒன்ல ஏ பின்னு 2 கொஸ்டின் இருக்கும் அதுல ஏதாவது ஒன்று தான் எழுதணும் அதுல ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஒன் அதுல ஏல மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் த லா அப்படின்னு கேட்டோம்னா என்ன செய்யணும் ஸோ 10 மார்க் கொஸ்டின் அது பார்ட் ஏயா இருந்தாலும் சரிதான் பார்ட் பியா இருந்தாலும் சரிதான் பார்ட் சியா இருந்தாலும் சரிதான் 10 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதணும் தான் சொல்லித்தர போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா நம்மளுடைய இதான் பேப்பர் வச்சுக்கோங்கப்பா இதான் நம்மளுடைய டெஸ்ட் பேப்பர் சரியா இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேப்பர்னா நம்ம நினைச்சிருப்போம் இதுலையும் இதுலையும் மார்ஜின் போட்டிருப்போம் கரெக்டா இந்த மார்ஜின்ல எக்கானத்து கொண்டு இந்த மார்ஜினுக்கு மேல நீங்க எதுவுமே எழுதக்கூடாது இந்த மார்ஜினுக்கு கீழே தான் நீங்க எதுனாலும் எழுதணும் சரியா அதுமே கொஸ்டின் நம்பர் எங்க போடணும் எப்பவும் போல மார்ஜினுக்கு இந்த சைட்ல போட்டுக்கலாம் அது தப்பு இல்ல ஆனா எக்காரணத்தை கொண்டும் கொஸ்டின் நம்பரை இந்த மார்ஜினோ இந்த மார்ஜினோ மீட் பண்ண முடியும் இந்த இடத்துல நினைச்சு கூடாது கொஸ்டின் நம்பரை போடக்கூடாது காரணம் என்னதுன்னா இங்கதான் நமக்கு அந்த கோடு வந்து பார் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த பார் கோட்ல நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு நேம் எல்லாம் இருக்கும் சோ ஒவ்வொரு பேப்பரும் நம்ம கொடுதுன்னு சொல்லி நம்ம இந்த பேப்பர்ல நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரையோ நேமையோ எந்த ஒரு இடத்துலயும் மென்ஷன் போட போறது இல்ல அப்ப இது நம்ம பேப்பர் தானே எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த பார் கோடை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க அந்த பார் கோட் எங்க வரும் இங்க வரும் சோ அந்த டைம்ல நீங்க கொஸ்டின் நம்பர் இங்க போட்டீங்கன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் மறைஞ்சு போயிடும் சோ அதனாலதான் இந்த மார்ஜின் லைனுக்கு மேலையும் இந்த இடத்துலயும் கொஸ்டின் நம்பர் போடக்கூடாது மார்ஜின் லைனுக்கு கீழே தான் நீங்க கொஸ்டின் எழுத ஸ்டார்ட் பண்ணணும் ஆன்சர் எழுத சைட்ல நம்பர் போட்டுக்கலாம் இப்போ சரி நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம் பார்ட் ஏல மொதல் கொஸ்டின் வந்து மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் த லான்னு கேட்டிருக்காங்க ஸோ 10 மார்க் கொஸ்டின் ஸோ 10 மார்க் கொஸ்டினா என்னுடைய சஜஷன் இப்படி ஒரு சினாப்சிஸ் போட்டு எழுதுறது பெட்டர்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சினாப்சிஸ்ல மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் த லா அப்படின்னா சினாப்சிஸ் என்ன போடுவீங்க இல்லை சினாப்சிஸ் போட்டுவீங்க இங்க டாபிக் நீங்க இந்த நம்பர்லாம் இங்க போடணும்னு அவசியம் இல்லை நான் போட்டிருக்கேன் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை வெறும் இங்க சினாப்சிஸ்னு போடலாம் இல்லைனா கண்டென்ட்ஸ் அப்படின்னு போட்டு நீங்க கீழே எத்தனை ஹெட்டிங் போட்டு எழுத போறீங்களோ அத்தனை ஹெட்டிங் நான் இப்ப இந்த மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் த லான் கேட்டா என்னெல்லாம் ஹெட்டிங் போடுவேன் இன்ட்ரோடக்ஷன் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சிவில் அண்ட் கிரைம் ராங் கிளாசிபிகேஷன் ஆஃப் சிவில் ராங் சப்ஸ்டன்சிவ் அண்ட் அட்ஜெக்டிவல் லா த டைட்டில் ஆஃப் த கேசஸ் கோர்ட் வித் த சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட் வித் த கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் கன்க்ளூஷன் இப்படிதான் எழுத போறேன் சோ நான் அந்த டாபிக் மட்டும் எழுதிச்சு பாக்ஸ் போட்டுட்டேன் சோ மேல நினைச்சுனா நமக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்காங்களோ அந்த க்வெஸ்சன டாபிக்கா கொடுத்துருங்க சோ பார்ட் ஏன்னு போட்டிருக்கேன் அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல ஏ அதுல மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் த லான் சொல்லி க்வெஸ்சன் இருக்கிறதுனால இந்த டிவிஷன்ஸ் ஆஃப் த லான் ஹெட்டிங் போட்டிருக்கேன் அதுக்கு கீழே எத்தனை டாபிக் எழுத போறோம்னா அதை முதலையே முன்கூட்டியே சினாப்சிஸ் அல்லனா கண்டென்ட்ஸ் அப்படின்னு போட்டு பாக்ஸ் போட்டு எழுதிச்சுடுவேன் அதுக்கு கீழே செய்வேன் எழுதுவேன் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னது இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே இந்த ஹெட்டிங் வந்து பிளாக் லெட்டர்ல போட்டு நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க சோ பிளாக் லெட்டர் போட்டு எழுத ஆரம்பிக்க இப்படி ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ்ல குறைந்தது 20 லைன் இருக்கணும் சரியாமா 20 லைன்ஸ் இருக்கணும் சோ அப்படி எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன டவுட் வரும் நமக்கு இப்போ 10 மார்க் கொஸ்டின் இப்படி சினாப்சிஸ் போட்டு எழுதணும்னு சொல்லியாச்சு அடுத்த டவுட் 5 மார்க்
क्वेश्चन ये पढ़ी ये लेते नो अपने डाउट हो फाइव मार्क क्वेश्चन दायव से इधर सिनाप्सिस पोटे ये लेता कुड़ा चलिया फाइव मार्क क्वेश्चन है सिनाप्सिस पोटे ये लेता दिया नेक्स्ट वन देने तो बीना सो टेन मार्क क्वेश्चन के इतने पेज ये लेता अपनी ना குறைஞ்சது நாலு பேஜ் குறைஞ்சது நாலு பேஜ் எழுதுங்க சரியா சினாப்சிஸ் போடாமனா சினாப்சிஸ் நீங்க போடாம எழுதுறீங்க அப்படினா நாலு பேஜ் எழுதுங்க சினாப்சிஸ் போட்டு நீங்க எழுதுறீங்க அப்படினா அஞ்சு பேஜ் எழுதுங்க ஒரு பேஜுக்கு ரெண்டு மார்க்னு வச்சு அஞ்சு பேஜுக்கு பத்து மார்க் சரியா நான் போன வீடியோல ஆறு பேஜ் எழுதுங்கன்னு சொன்னேன் சாரி எழுதாதீங்க எங்களுடைய ஸ்டாஃப்ட கேட்கும்போது அவங்க ஸ்டாஃப் என்ன சொன்னாங்கன்னா பத்து மார்க் பேஜுக்கு நாலு நாலு பக்கம் எழுதினா போறோம் பத்து மார்க் கொஸ்டினுக்கு ஆனா சினாப்சிஸ் போட்டு எழுதுறதா இருந்தா நீங்க அஞ்சு பேஜ் எழுதுங்க நாங்க ஓகேயா சோ நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதுக்கு நம்ம சினாப்சிஸ் போட வேண்டாம் மினிமம் ரெண்டு பேஜ் கண்டிப்பா இருக்கணும் மேக்சிமம் ரெண்டரை பேஜ் சரியா ரெண்டரை இல்லைனா மூணு ரெண்டரை பேஜே போதும் ரெண்டு பேஜே போதும் அதை தாண்டி போதுன்னா ரெண்டரை ரெண்டை முக்கால் அதோட நிறுத்திடுங்க அதுக்கு போட்டு வளவலன்னு சொல்லி இருக்காதிங்க ஃபைவ் மார்க் கொஸ்டினை சரியா அடுத்துக்கு அடுத்தால கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம் நமக்கு நாளைக்கு வரக்கூடிய இங்கிலீஷ் கொஸ்டின்ல பார்ட் ஏன்னு இருக்கும் அதுல கொஸ்டின் நம்பர் ஒன்னு கொடுத்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டுல நீங்க ஏதாவது ஒன்னு தான் எழுதணும் ஒரு கொஸ்டினுக்கு பத்து மார்க் பத்து மார்க் கொஸ்டின் ஆனா நம்ம எப்படி எழுதணும் சினாப்சிஸ் போட்டு எழுதணும் பார்ட் பி அதுலயும் ரெண்டாவது கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ரெண்டுன்னு கொடுத்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல ஏதாவது ஒன்னு எழுதணும் அதுக்கு பத்து மார்க் அப்ப இதுக்கு என்ன செய்யணும் சினாப்சிஸ் போட்டு எழுதுனா நல்லா இருக்கும் ஆனா சினாப்சிஸ் கண்டிப்பா போட்டு எழுதணும் அவசியம் இல்லை சினாப்சிஸ் போட்டு எழுதுனா அஞ்சு பேஜ் எழுதணும் சினாப்சிஸ் போடாம எழுதுனா நாலு பேஜ் எழுதுனா போதும் சரியா நெக்ஸ்ட் பார்ட் சி அதுல கொஸ்டின் நம்பர் மூணு கொஸ்டின் நம்பர் நாலு ரெண்டுமே பார்ட் சில தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுல கொஸ்டின் நம்பர் மூணுல மூணு ஆப்ஷன் ஏபிசி இந்த மூணுல ஏதாவது ஒன்னு எழுதணும் இது வந்து ஜென்ரல் எஸ்ஏ வரும் நினைக்கிறேன் ஐ திங்க் சரியா சோ நெக்ஸ்ட் வந்து நாலாவது கொஸ்டின் இது வந்து இந்த நாலாவது கொஸ்டின் நாளைக்கு என்ன வரும்னு நமக்கு தெரியும் என்ன வரும் ஒன்னு இது கேட்பாங்க டைப்ஸ் ஆஃப் வவ்வல்ஸ் இல்லனா டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோசிஷன் இல்லனா டைப்ஸ் ஆஃப் ஃபாலசி டைப்ஸ் ஆஃப் வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் லாஜிக் இந்த நாலு கொஸ்டின் பார்த்துட்டா கண்டிப்பா இதுல எத்தனை வரும் ரெண்டு கொஸ்டின் வந்துடும் அந்த ரெண்டுல நீங்க அட்டன் பண்ணிடலாம் ரெண்டுல ஏதாவது எத்தனை தான் அட்டம் பண்ணும் ஒண்ணுதான் சரியா இந்த நாலு கொஸ்டின் படிச்சாலே நீங்க இந்த ஒரு கொஸ்டின் ரெண்டுல ஒரு கொஸ்டின் அட்டம் பண்ணிடலாம் சோ இதுக்கு ஒரு பத்து மார்க் இதுக்கு ஒரு பத்து மார்க் மொத்தம் எத்தனை மார்க் ஃப்ரெண்ட்ஸ் இருபது மார்க் சரியா சோ இதுக்கு பத்து மார்க் கொஸ்டின்னால இதுக்கு நீங்க சினாப்சிஸ் போட்டு நல்லா இருக்கும் அடுத்தது என்னது கொஸ்டின் நம்பர் பார்ட் டில ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணு கொஸ்டின் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதுல கொஸ்டின் நம்பர் ஃபைவ் வந்து என்னது வவ்வல்ஸ் அண்ட் டிப்தாங்ஸ் அதுக்கு பத்து மார்க் பத்து வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதுக்கு வவ்வல்ஸ் டிப்தாங்ஸ் எப்படி எழுதணும் ஏற்கனவே வவ்வல்ஸ் டிப்தாங்ஸ்க்கு நம்ம தனி வீடியோ போட்டிருந்தோம் அதெல்லாம் நீங்க வார்த்தை எழுதி அது பக்கத்துல வவ்வலா இருந்தா வவ்வல் டிப்தாங்க இருந்தா டிப்தாங்க அவ்வளவு எழுதுனா போதும்னு சொல்லியிருந்தேன் ஆனா எங்க ஸ்டாஃப்ட நாங்க கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா அந்த வெறும் வவ்வல் டிப்தாங்க எழுதுனா காணாது அந்த வார்த்தை எழுதிருக்கீங்களா அந்த வார்த்தை எழுதி இது உச்சரிங்க ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் ஆ அப்படிங்கிற வவ்வல் வந்திருக்கு சோ இந்த ஆங்கிற வவ்வலை எழுதணும் இதுல என்ன வவ்வல் வந்திருக்கோ வவ்வலா இருந்தா வவ்வல் எழுதணும் டிப்தாங் வேர்டா இருந்தா டிப்தாங் என்ன டிப்தாங் வந்திருக்குன்னு எழுதணும் எழுதிதான் அது வவ்வலா வவ்வல் டிப்தாங்கா எழுதணும் சோ க்வெஸ்சன் நம்பர் 5ல 10 வேர்ட் இருக்கும் அந்த 10 வேர்டையும் எழுதி அதுல வவ்வல் வந்திருந்தா என்ன வவ்வல் வந்திருக்கு இப்போ சப்போஸ் சில வேர்ட்ல ரெண்டு வவ்வல் வந்திருந்தா ரெண்டு வவ்வல் எழுதணும் புரியுதா டிப்தாங்ஸ் வந்திருந்தா என்ன டிப்தாங்ஸ் அந்த லெட்டரை எழுதி என்ன டிப்தாங் எழுதிதான் பக்கத்துல டிப்தாங் வவ்வல் எழுதணும் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அஞ்சாவது கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் ஸோ எதுவும் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தயங்காமல் கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கு ரெடியாகவே இருக்கேன் யூடியூப்ல சரியா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்றுமே கிடையாது பத்து வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த பத்து வேர்டுக்கும் ஜஸ்ட் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எழுதினா போதும் அது எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி எழுதக்கூடாது வேர்டு இருக்கா வேர்டு எழுதி ஒரு ஹைஃபன் போட்டு அந்த வேர்டுக்குள்ளே டிரான்ஸ்கிரிப்ஷனை எழுதணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஏபிசிடி நாலு கொடுத்துருப்பாங்க இதுல நீங்க ஏதாவது ரெண்டு தான் எழுதணும் ஒன்னுக்கு அஞ்சு மார்க் ரெண்டுக்கு பத்து மார்க் இந்த அஞ்சு மார்க் கொஸ்டினுக்கு தயவு செய்து சினாப்சிஸ் போட வேண்டாம் மினிமம் ரெண்டு பேஜ் மேக்சிமம் ரெண்டரை ரெண்டே முக்கால் பேஜ் எழுதுங்க ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ வேற உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் நாளைக்கு கொஸ்டின் வந்து நமக்கு டெஸ்ட் வந்து பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொஸ்டின் பேப்பர் 9:30 வந்துடும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் காலையில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுண்டு 9:30 ரெடியாகிறீங்க 9:30 ஆப்பை தொடங்க திறந்து உள்ளே வாங்க உள்ளே வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பரை
जयपो अब कटे उड़े उ रमेश ब्रो बाय 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 टाटा।